48 கோடி ரூபாய்க்கு மேல தமிழ்நாட்டில் திரையரங்குகள் மூலம் வசூல் என்பது இதுவரைக்கும் கிடையாது. கண் வெட்டி கொடுக்குறாரு, டெய்லி வெட்டி கொடுக்குறவன் தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பைனான்சியலாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கான். பைரவா படம் முழுக்க முழுக்க பிளாக் மணி இல்லாமல் ஒயிட்ல எடுக்கப்பட்ட படம். இந்த படம் சரியில்லைங்கிறதுனால இந்த படத்துக்கான ரெவன்யூ மற்ற ரேட்டுக்கு வருது. இன்னைக்கு இருக்கிறதால நம்பர் ஒன் விஜய் தான், அதுக்கடுத்தா ரஜினி, கமல், அஜித் யாராக இருந்தாலும் வர முடியும். 1985-89 வரைக்கும் தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர்கள் என்ற ஒரு கேட்டகரி ஒரு இனம் இருந்தது. இவங்கெல்லாம் எப்படின்னா, நீ ஒரு ஏவிஎம் நிறுவனம், சத்யஜோதி நிறுவனம், அல்லது ஆஸ்கார் ஃபிலிம்ஸ், ரோஜா கம்பைன்ஸ், இப்படிப்பட்ட பழம்பெரும் நிறுவனங்கள்லாம் இதெல்லாம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு வருடமும் படம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள். இவங்க சொந்த பணத்தை போட்டு படம் எடுத்தாங்க. ஆனால் இந்த போக்கு என்பது 1990 மேலே தமிழ் சினிமாவில் மாறிடுச்சு. இங்கே இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் எல்லாருமே ஒரு ஒருங்கிணைப்பாளர், ஃபைனான்ஸ் ஏற்பாடு பண்ணக்கூடிய ஆட்களாக மாறிட்டாங்க. ஏன்னா ஒரு ரஜினிகாந்த்கிட்டயோ அல்லது கமலஹாசன்கிட்டயோ அல்லது அஜித்துகிட்டயோ விஜய்கிட்டயே அவருக்கு ஒரு தேதி அவர் நான் படம் நடித்து கொடுக்குறோம்னு சொல்லிட்டாருன்னா, அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாருனாக்கா அதை பேஸ் பண்ணி ஃபைனான்சியர்கள்ட்ட போய் பணம் வாங்கி அவருக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க, ஆரம்பித்து படம் எடுத்து முடிச்சுருவாங்க. ஒரு 7 நடிகர்களுக்கு மட்டும்தான் தமிழ் சினிமாவில் நீங்கள் பூஜை போட்டு ஷூட்டிங் போயாச்சுன்னா உடனடியாக அந்த வியாபாரம் முடிவுக்கு வரும். ஏரியா வரியாக பிரித்து அந்த படத்தை விற்றுருவாங்க. வெளிநாட்டு விநியோக உரிமை, சேட்டலைட்டு இதெல்லாம் வியாபாரம் முடிஞ்சு அதில் கொஞ்சம் பணம் வரும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த சூழல் என்பது முற்றிலுமாக தகர்க்கப்பட்டுட்டாச்சு. இது ரஜினிகாந்த்துக்கும் பொருந்தும், கடைக்கோடி ஓமக்குச்சிக்கும் பொருந்தும். ஏன்னா படை எடுத்து முடித்து வியாபாரம் என்பது அவுட்ரேட் ஏற்கனவே இருந்த ஒரு 85-87 வரைக்குமாக இருந்ததில் ஒன்று அவுட்ரேட் முறையில் படத்தை கொடுப்பாங்க, இல்லை விநியோகமாக கொடுப்பாங்க. இப்போ அவுட்ரேட்டே இல்லாமல் போச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் தான் இப்போ போய்கிட்டு இருக்குது. இதுலேயும் தனியார் ஃபைனான்சியல் தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கு பின்னாடி இந்த வியாபார நடைமுறை என்பதே கொஞ்சம் கொஞ்சமாக சிதறடிக்கப்பட்டு சின்ன வண்ணமாகி போச்சுங்கிறதா உண்மை. இன்றைக்கி சமீபத்தில் வந்த பைரவா படம் அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்த படத்தை எடுத்தது விஜயா ப்ரொடக்ஷன், நாகிரெட்டி என்னால் ஆரம்பிக்கப்பட்ட விஜயா ப்ரொடக்ஷன் ஒரு பாரம்பரியமிக்க பழம்பெருமைமிக்க ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் இந்த படத்தை முதல் முறையாக முழுக்க முழுக்க பிளாக் மணி இல்லாமல் ஒயிட்டில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தை எடுத்து முடித்தாச்சு, அவங்க சொந்த பணத்தை போட்டு படத்தை எடுத்துடுறாங்க. எடுத்து முடித்ததுக்கு முன்னாடி அந்த படத்தை போய் தமிழ்நாடு தியேட்டர்கள் ரிலீஸ் மட்டும் ஒருத்தர் வாங்குறார், 47 கோடி ரூபாய்க்கு வாங்குறார். இந்த 47 கோடி ரூபாய் அவர் விலைக்கு வாங்கும்பொழுது அந்த 47 கோடி ரூபாயில் ஒரு 10 கோடி ரூபாயை கூட அட்வான்ஸை கொடுக்க முடியாத கண்டிஷனில் தான் அந்த படத்தை வாங்கின தமிழ்நாடு உரிமை வாங்கின சரவண் என்பவர் இருக்கார். அப்போ அதுக்குள்ளே ஒரு ஃபைனான்சியர் உள்ள வர்றார், அவர் பணம் கொடுக்குறாரு. பணம் கொடுக்கும்பொழுது அந்த பணத்தை அட்வான்ஸாக கொடுத்து அவர் அந்த படத்தை முடிக்கிறார். தமிழ்நாடு தியேட்டர்கள் படத்தை வியாபாரம் பண்ணணும்னு ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஃபைனான்சியர் பணம் கொடுத்தவர் அவர் விநியோகஸ்தராக இருக்கக்கூடிய ஏரியாக்களில் அந்த படங்களை யாருமே வாங்குறதுக்கு தயாராக இல்லை. ரெண்டாவது, விஜய்க்கு என்ன தமிழ்நாட்டில் ஒரு வியாபாரம் அல்லது வசூலுங்கிறது ஒன்று இருக்குமோ அதை மீறி அதிகபட்சமாக அந்த படத்தை வாங்குகிறாங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் ரஜினியிலேருந்து ஆரம்பித்து யார் நடித்த படம் சில்வர் ஜூப்ளி அல்லது சூப்பர் டூப்பர் ஹிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் என்ன நடித்து இருந்தாலும் சரி, 48 கோடி ரூபாய்க்கு மேலே தமிழ்நாட்டில் திரையரங்குகள் மூலம் வசூல் என்பதே இதுவரைக்கும் கிடையாது. ஆனால் அந்த படத்தினுடைய விலையே 47 கோடி ரூபா. இந்த 47 கோடி ரூபாய்க்கு வாங்கக்கூடிய படம் ஒரு 80-90 கோடி ரூபா தமிழ்நாட்டில் தியேட்டர் மூலம் வசூல் பண்ணால் மட்டும்தான் இந்த 47 கோடி ரூபா அசல் என்பது படம் வாங்கினவருக்கு கைக்கு வரும். அதை மீறி வர, ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பிளாக் டிக்கெட் கலாச்சாரம், 50 ரூபா டிக்கெட் 500 ரூபாய்க்கு விற்கிறது, 500 ரூபா டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்று காசு பார்த்துடலாம்ன்ற ஒரு பேராசையில் போய் படம் வாங்குறாங்க. வாங்கி வியாபாரம் பண்ணுறாரு. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும்தான் எம்ஜி அல்லது அவுட்ரேட் முறையில் கொடுக்க முடியுது. பாக்கி இந்த படத்துக்காக அவர் செட்டில் பண்ண வேண்டிய பணத்துக்கு பணம் கொடுத்த எல்லா ஃபைனான்சியரும் அவங்கவுங்க டாமினேட் பண்ணக்கூடிய ஏரியாக்களில் இந்த படத்தை விநியோக அடிப்படையில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்குன்னு இருக்கக்கூடிய விஜய் நடித்த படத்தையே நீங்கள் ஒரு 3 ஏரியாவுக்கு இந்த படத்தை அவுட்ரேட்டில் கொடுக்க முடியலை. காரணம், ஃபைனான்ஸ் கொடுத்தவன் ஒன்று எனக்கு பணத்தை செட்டில் பண்ணிவிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுகிறான் அப்படிங்கும்போது அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுக்குறதுக்கு மற்ற யாருமே ரெடியாக இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இவங்க கையிலிருந்து அந்த படம் விநியோக முறைக்கு மாறுது. மதுரை
செங்கல்பட்டு சென்னை நகரம் இந்த மூணு ஏரியா விநியோகமாக மாறுது. படம் ரிலீஸ் ஆகுது, மொதல் அஞ்சு நாள் தான் அந்த படத்தினுடைய வசூல் கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ரூபா தமிழ்நாட்டில் அஞ்சு நாளில் விஜய் படம் வசூல் ஆகுது. இந்த 40 கோடி ரூபாயில் தயாரிப்பாளருக்கும் விநியோகஸ்தருக்கும் திரையரங்கினுடைய அவங்களுடைய சதவீதம், அதாவது அதை வாடகைன்னு சொல்லலாம் இல்லை அவங்களுடைய பங்கு தொகைன்னு சொல்லலாம், 30% போயிடும். அப்போ 40 கோடி ரூபாயில் 12 கோடி ரூபாய் திரையரங்குகளுக்கான வாடகையாக பங்கு தொகையாக போனது போகத்தான் பாக்கி வரும். ஆனால் அவர் போட்டிருக்கிற முதல் 47 கோடி, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருப்பார். போஸ்டர், பப்ளிசிட்டி, மற்ற படங்கள் திரையிடுவதற்கான முதல்ல பிரிண்ட் இருந்துச்சு, இப்போ கியூபு, யூஎஃப்ஓன், டிஜிட்டல் டெக்னாலஜிக்கு ஒரு வாரத்துக்கான வாடகை தேட்டர் கட்டுறது, இதெல்லாம் ஒரு 3 கோடி ரூபா செலவு வரும். ஸோ 47 + 50 கோடி, இந்த 50 கோடி இவர் எடுக்கிறதுக்கு 65 - 70 கோடி ரூபா அவருக்கு வரணும். ஏன்னா அதுக்கான வட்டி கணக்கெலாம் ஒன்று இருக்குது. ஆனால் 70 கோடி ரூபா வசூலாகலை. இந்த அஞ்சு நாள் முடிஞ்சதும் இந்த படம் சரியில்லைங்கிறதுனால இந்த படத்துக்கான ரெவன்யூ மற்ற ரேட்டுக்கு வருது. முதல் வாரம் 4 கோடி ரூபாய் வசூல் பண்ணின சேலம் திரைப்பட விநியோக பகுதியில் ரெண்டாவது வாரம் பண்ண வசூல் வெறும் 25 லட்சம் ரூபா தான். ஸோ நீங்கள் ஒரு 7 நாளில் 4 கோடி ரூபா வசூல் பண்ண படம் ரெண்டாவது வாரம் ஆரம்பித்து 7 நாள் ஓடியே 25 லட்சம் ரூபா தான் வருது. ஸோ படம் முதல் வாரத்தோடு க்ளோஸ் ஆகிடுது. ஸோ அதனால் இன்றைக்கி இருப்பது என்பது வந்து இது வந்து உச்சபட்ச நடிகர் ரஜினியை விட மக்களால் அதிகமாக விரும்பப்படக்கூடியது, குடும்ப ஆடியன்ஸ் வரக்கூடிய ஒரு நடிகன் இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் நம்பர் ஒன் விஜய் தான். அதுக்கடுத்தால் ரஜினி, கமல், அஜித் யாராக இருந்தாலும் வர முடியும் பாக்ஸ் ஆஃபீஸில். ஸோ அவருடைய படங்களுக்கே இதுதான் நிலைமை. ஸோ அப்படிங்கும் பொழுது மற்ற நடிகருடைய படங்கள் எல்லாமே இன்றைக்கி படம் எடுத்து முடிச்சிட்டா கூட அதை மார்க்கெட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது தமிழ் சினிமாவில். அப்படியே மார்க்கெட் பண்ணிட்டீங்கன்னா கூட அதுக்கு தேட்டர் போகிறது அதை விட கஷ்டமாக இருக்குது. தேட்டருக்கு வந்ததுக்கு முன்னாடி இதுக்கு ஆடியன்ஸ் உள்ளே யோசிக்கிறான், சரி இதுக்கு போனால் இன்றைக்கி 100 ரூபா கொடுத்து பேரன். இன்றைக்கி இருக்கக்கூடியதில் ரஜினி, கமல், அஜித், விஜய் இந்த 4 பேருடைய படங்களுக்கு எடுத்தோடனே 300 ரூபா - 200 ரூபா தான் டிக்கெட். இன்றைக்கி கிராமப்புறங்களில், புறநகர் பகுதிகளில், அதாவது தமிழ்நாட்டினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் இன்றைக்கி 70% வசூல் என்பது கிராமப்புறங்களை சார்ந்து தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன நிலைமைடா தமிழ் சினிமாவில், சென்னை சிட்டியில் கமலா தேட்டர்லேயோ, ஏவிஎம் ராஜேஸ்வரிலேயோ, அது போரம்மாலேயோ, அல்லது சத்யன் தேட்டர்லேயோ ஹவுஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா படம் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லிடுறான். மூணாவது நாள் சக்ஸஸ் ப்ரெஸ் மீட்டை வச்சிடறான். ஆனால் நீங்கள் ஒரு கூடுவாஞ்சேரியிலையோ, திருவள்ளூர்லேயோ, அல்லது மதுரையிலேயோ, வத்தலக்குள்ளேயோ ஓப்பனிங் ஷோவுக்கு 100 - 150 பேர் தான் படமே பார்க்க வர்றான். ஸோ அவை எந்த அளவுக்கு உள்ளே வர்றானோ அதை பொறுத்து தான் ஒரு படத்தினுடைய வருமானம் என்பது இருக்குது. ஸோ புறநகர்களில் எந்த படம் ஃப்ளாப் ஆகுதோ அந்த படம் வசூல் ரீதியாகவும் வியாபார அடுத்த படங்களுடைய வியாபாரங்களையும் பாதிக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் படம் எடுப்பது ரொம்ப ஈஸி, ஃபைனான்சியல் பணம் கொடுத்துருவான், ப்ரொடக்ஷன் முடிஞ்சிடும். ஆனால் அதை விற்கிறது கஷ்டம். விற்றாச்சுன்னா அதை டிஸ்ட்ரிபியூஷன் தான் கொடுக்குறாங்க, இல்லை பிளைன் டைம்ஸில் தேட்டர் போட்டு கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ அந்த தேட்டர் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எந்த ஒரு திரைப்படங்களுடைய ரிலீஸ் தேதியும் தயாரிப்பாளர் சொல்கிற தேதியில் வர்றதே கிடையாது. போன 2016 தீபாவளிக்கு வர்றதாக சொல்லப்பட்ட சூர்யாவுடைய சிங்கம் 3 படம் இந்த நிமிஷம் வரைக்கும் என்றைக்கு ரிலீஸுங்கிறது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவை தவிர வேறு யாருக்குமே தெரியல. ஸோ அந்த தீபாவளிக்கு வர வேண்டிய படங்கள் சிங்கம் 3 வர்றதுனால நம்மளாம் வந்தால் அடிபட்டு போகும்ட்டு எல்லாருமே பேக் அடித்தாங்க. சரி தீபாவளிக்கு அந்த படம் வரலை. சரி டிசம்பரில் வந்துடும்னாங்க, டிசம்பருக்கு வர வேண்டிய படம் பூரா ஜனவரிக்கு வந்தாங்க. சரி ஜனவரி பொங்கலுக்கு வந்துடும்னு சொன்னாங்க, ஜனவரிக்கு பிளான் பண்ணியிருந்தால் பூரா பிப்ரவரிக்கு போனாங்க. சரி ஜனவரிக்கு வரலை இப்போ படம். ஸோ இப்போ பிப்ரவரி 9 சொல்லுது, பிப்ரவரி 9 ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுருக்காங்க இவங்க, ஜனவரியில் வந்துடுவாங்கன்ற நம்பிக்கையில் இப்போ எல்லாமே பின்னாடி தள்ளி போயிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நடிகருடைய படம் அல்லது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் ஒரு ரிலீஸ் தேதியை தீர்மானிக்க முடியாதனால தமிழ் சினிமாவுடைய கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 9 மாதமாக முடங்கி கிடக்கு. இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவுடைய ட்ரெண்டு. அதாவது வசதி இருக்கிறவன், இல்லை டாமினேட் பண்ணுறவன், பெரிய நடிகருடைய படங்களில் கையில் வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் தமிழ் சினிமாவில் ஆதிக்கம் செலுத்த முடியுது. அதை ஆட்டி வைக்கிறது ஃபைனான்சியர்கள், கந்து வட்டி கொடுக்குறாரு, ரன் வட்டி கொடுக்குறாரு, டெய்லி வட்டி கொடுக்குறவன் தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஃபைனான்சியராக ட்ராவல் ஆகிட்டு இருக்கான். ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 ஃபைனான்சியர் தான்
தமிழ் சினிமாவை இன்னைக்கு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்காங்க. தயாரிப்பாளரோ விநியோகஸ்தரோ திரையரங்க உரிமையாளர்களோ இல்லை. இதுதான் உண்மையான நிலைமை.